ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्थन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं कं मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः ஸ்லோகம் 99 99 பேஜ் 60 தீமாத்ர கோபாதி ரசேச சாட்சி நலிப்யதே தத்கிருத கல்மஷைஹி நலிப்யதே தத்கிருத கல்மஷைஹி न लिप्यते तत्कृतकर्मलेशैः यस्मादसङ्गास्तत एव कर्म அனாத்மாங்கிற விஷயத்தை எடுத்து நம்ம பார்த்துட்டு வரோம். அனாத்மாங்கிறது வந்து மூணாக பிரியப்பட்டிருக்கு. அதில் வந்து எது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், அப்புறம் அடுத்தது வந்து எது காரண சரீரம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி இது எல்லாம் அனாத்மா அப்படின்னு சொல்லப்படுறது. எதுக்கு அனாத்மாவை சொல்லணும் அப்படின்னா, எது ஆத்மான்னு தெரியறதுக்கு அனாத்மா எதுன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம எல்லாமே பொதுவாக தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோம். அப்போ டீச்சிங் வந்து நமக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை ஹைலைட் பண்ணி அதை விஷயத்தை வந்து புரிய வச்சு அது ஏன் நானா இருக்க முடியாது. ஸோ நோன் டு அன்னோன் அப்படிங்கிற டெக்னிக்கில் வந்து இப்போ சங்கரர் அழகாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எது ஆத்மா எது அனாத்மாங்கிறத சொல்ல போகிறார். அதில் வந்து என்னுடைய சரீரமே அனாத்மாவா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அனாத்மாங்கிறது வந்து ஆழமா யோசிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு. எது நான் அல்லவோ அது அனாத்மா, சரியா? அதுல வந்து ஸ்தூல சரீரத்தை பார்த்துட்டு நம்ம சூக்ஷ்ம சரீரத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். 19 விஷயம் பார்த்துட்டு அதுல போன கிளாஸ்ல எதுல கான்சென்ட்ரேட் பண்ணோம், முக்கியமா எது அந்தகரணம் எது மைண்ட் அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணோம். உன்னுடைய அந்தகரணம் எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த அந்தகரணம் அந்தகரணம்னா என்ன அப்படின்னா, அந்த அப்படின்னா உள்ள, எனக்கு உள்ளார. கரணம் அப்படின்னா ஒரு டூல், ஒரு விஷயம், எனக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம். எது எது மாதிரி பயன்படுறது அந்த அந்தகரணம் அப்படின்னா, என்னுடைய எண்ணங்கள்லாம், அது மட்டும் இல்லை என்னுடைய அனுபவம்லாம் என்ன ரூபமாக இருக்கிறதுக்கான விஷயமா அந்த அந்தகரணம் இருக்கு. எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஃபஸ்ட்டு எண்ணத்தில் வந்துட்டு அந்த எண்ணத்தோடைய விஷயம்தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது. அப்போது அந்த அந்தகரணம் என்ன பண்ணுறது, என்னுடைய பாஹ்ய கரணத்தை யூஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணுறோம்.
பாக்கியகரணம் எதன்னு சொல்றாரு, பாக்கியனா அவுட் சைடு, எது வலிமுகமா இருக்கோ அல்லது என்னுடைய ஞானேந்திரியம் கர்மேந்திரியம்லாம் எப்படி இருக்கு, அது எல்லாமே வெளியில இருக்கக்கூடிய விஷயத்த ரிசீவ் பண்றது, காது கேட்கறது கரெக்ட், கண்ணு பார்க்கறது கரெக்டா. அப்போ இது எல்லாமே எனக்கு ஞானத்தை கொடுக்கறது, அறிவை கொடுக்கறது, சரியா? அப்போ அதனால என்ன ஆகிறது அப்படின்னா, இந்த மொத்த சூக்ஷ்ம சரீரமும் சேர்ந்து எனக்கு இந்த உலகத்தோடைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது, சரியா? இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிற வார்த்தை, இந்த அனுபவங்கிற வார்த்தை வந்து ஆழமாக நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும், கரெக்ட்? இது ஒரு முக்கியமான விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற படுற விஷயம். என்ன எக்ஸ்பீரியன்ஸு சொல்கிறேன், போக போக சொல்கிறேன், சரியா? அப்போது அது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய மனசு, மனசுனா மைண்டு, மைண்டுனா அந்தகரணம், இதெல்லாம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன், சரியா? அப்போது என்னுடைய அந்தகரணம் மைண்டானது எப்படி இருக்குது அப்படின்னா, சொப்பனத்தில் அது எனக்கு டோட்டலாக என்னுடைய மனசை பார்க்க முடியலையே, பார்க்க முடியலையே அப்படின்னு நான் ஏங்கினேன்னா, சொப்பனத்தில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ, என்னெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய மனசு. அந்த மனசு எப்படி இருக்குது, எண்ணங்கள் ரூபமாக இருக்குது. அங்கே கோவிலை பார்க்குறோம், அங்கே ரோடை பார்க்குறோம், இதே ஆட்டோ சவுண்ட் அங்கே கேட்குறது இல்லை, எல்லா மனுஷாலும் இருக்கா, எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அங்கே இருக்கா, கரெக்டா? இவெல்லாம் எப்படி நமக்குள்ளே போனால், போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கரெக்ட்? அதனால் நான் என்னெல்லாம் பார்க்குறேனோ அதெல்லாம் எப்படி இருக்குது, என்னுடைய எண்ணங்கள், தாட்ஸ், அந்த எண்ணமே மனசாக இருக்குது. அப்போது என்னுடைய மனசை நான் பார்க்குறேன் அப்படின்னா, அது எனக்கு ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது, ஒரு பொருளாக இருக்குது, நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது, கரெக்டா? ஒத்துக்கலாம்ல? என்னுடைய மனசையே எல்லா விதமான தாட்ஸ் மாதிரி நான் பார்க்குறேன், என்டையர் வேர்ல்டு அங்கே வந்து என்னுடைய எண்ணமாக இருக்குது, என்னுடைய மனசே அப்படி இருக்குது, அதனால் எப்படி இருக்குது, எனக்கு ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது, சரி? இது ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது விஷயம் என்ன கம்பேர் பண்ணினோம் அப்படின்னா, இது கனவுல, கனவு காணணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு விஷயம் தூங்கணும், ஃபஸ்ட்டு நீ தூங்கினா தான் உனக்கு கனவே வரும். சில பேர் இப்படி உக்காந்துட்டே கனவு காணுவான், அது ஒரு விதமான கனவு, கண்ணு மூடாத கனவு, சரியா? இங்கே வந்து நம்ம சொல்றது வந்து, நீ தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மொத்த பிரபஞ்சம் வந்து அதை சொப்ன அவஸ்தானுங்கிறத சொல்றோம், அதாவது மனசோடைய ஒரு ஸ்டேட்டு, நிலை. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீ முழிச்சுட்டு இருக்கும்போது ஜாகிரத அவஸ்தான்னு சொல்லுவோம், ஜாகிரதைன்னு சொல்லுவோம்ல, அதாவது விழிப்பு நிலை, அலர்ட்டா எல்லா விதமான விஷயத்தையும் டிரான்சாக்ஷன்ல நீ இருக்கும்போது அது என்னதுன்னா ஜாகிரத அவஸ்தா. அங்க எப்படி இருக்கு என்னுடைய மனசு அப்படின்னா, அப்பவும் என்னுடைய மனசு ஆப்ஜெக்டா தான் இருக்கு, ஆனா அது எனக்கு தெரியாம அதை வந்து நான் சப்ஜெக்டா வச்சுட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த கண்ணாடி மாதிரின்னு ஒரு உதாரணம் பார்த்தோம், இந்த கண்ணாடி எப்படி இருக்கு, நான் கண்ணாடி போட்டு இருக்கேன், கரெக்ட்? இப்போ நான் என்னெல்லாம் பார்க்குறேன்னு சொன்னேன்னா, ஆ உங்களை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம், கண்ணாடியும் நான் பார்த்துட்டு இருக்கேன், கரெக்ட்? அப்போ கண்ணாடி மூலியமாக எல்லாவற்றையும் நான் பார்த்துட்டு இருக்கேன், சரியா? அப்போது நான் பார்க்கறதுக்கு கண்ணாடி எப்படியா இருக்குது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது, ஒரு கருவியாக இருக்குது, ஒரு கரணமாக இருக்குது, கரெக்ட்? இந்த உதாரணத்தை நீங்கள் உங்களுடைய ஜெனரல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கணும். உங்களால் எப்படி பார்த்தோம், நம்ம எப்படி இந்த உலகத்தை அனுபவிக்க முடியறது, என்ன பார்க்கறேன் அப்படின்னா என்ன பண்றேன், மனசு மூலியமா இந்திரியங்கள் மூலியமா என்ன நீங்க பார்க்கறீங்க, மனசு இல்லைன்னா பார்க்கவே முடியாது உங்களால, அந்த கரணம் இல்லைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸே ஏற்படாது, இம்பாசிபிள் அது, கரெக்ட்? அப்போ ஜாகிரத அவஸ்தால விழிப்பு நிலையில என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னா, என்ன நமக்கு நாலேஜ் கொடுக்கறாருன்னா, உன்னுடைய மனசு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கு, ஆப்ஜெக்டாகவும் இருக்கு அப்படிங்கிறது. ஆக்சுவலி மனசு ஆப்ஜெக்ட் தான், ஒரு பொருள் தான், எல்லா எண்ணமும் உனக்கு தெரியறதில்ல. இப்போ என்ன யோசிக்கிறேன்னு உனக்கு தெரியறது, 2 நிமிஷம் முன்னாடி என்ன யோசிச்சேன்னு தெரியறது, மேபி 2 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன யோசிக்க போறேன்னு தெரியாம இருக்கலாம், பட் ஒரு ஒரு தாட்டும் உனக்கு தெரியும், கரெக்ட்? நீ உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற, உலகத்தோடைய தாட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற, ஒத்துக்கலாமா? யோசிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே ஜாகிரதையா இருக்கணும், இன்னைக்கு கிளாஸ்
நான் வந்து இந்த மைக்கை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னா மைக் தாட்டையும் சேர்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், கரெக்ட். அப்போ என்ன ஆகுறதுன்னா இந்த மனசு உலகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற கூடிய கருவியாக இன்ஸ்ட்ருமெண்டாகவும் இருக்கு, அதே நேரத்தில் அது சொப்பனவஸ்தா மாதிரி ஆப்ஜெக்டாகவும் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கோ. டுவல் ரோல் பிளே பண்றது என்ன என்ன ப்ரூவ் பண்றாரு அப்படின்னா, எல்லா காலத்திலையும் அந்த மனசானது அந்த கரணமானது உனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஒரு பொருள் தான். மனசு எப்படி இருக்கு, பெஞ்சு கல்லு மண்ணு மாதிரி, அதுவும் ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு. எதுக்கு இதை சொல்லணும், எதை நான் அனுபவிக்கிறேனோ, எதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனோ, எது எனக்கு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கோ அது நான் அல்ல, அது அனாத்மா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல் இது. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, தப்பா, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஏ பி. இதை எப்படி நம்ம மொட்டையா பெருசா எழுதி அதை டப்பா போட்டு இன்ட்டு போட்டு வச்சுக்கிறோமோ, இப்ப சொன்ன விஷயத்த அப்படி வச்சுக்கணும். ரூல், ஃபண்டமெண்டல் ரூல், அதை பேஸ் பண்ணி தான் மொத்த விஷயத்த டெவலப் பண்ண போறாரு, சரியா? ஓகே. அப்போ அதனாலதான் இந்த சொப்பன அவஸ்தாவானது கனவு ஸ்டேட் ஆனது மனசு எனக்கு முழுமையா ஆப்ஜெக்டா இருக்கிறது வந்து நல்லா தெரியறது. ஜாகிரத அவஸ்தால மிக்சரா இருக்கு, அது இன்ஸ்ட்ருமெண்டாகவும் இருக்கு ஆனா ஆப்ஜெக்டா தான் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு எடுத்து சொல்றாருங்க. ஓகே. அதுக்கப்புறம் அப்ப நான் யாரு, ஆனா நான் சொன்னா எதை சொல்றேன், ஐ ஆம் அப்படின்னு சொன்னேன்னா எதை வச்சு சொல்றேன், மனசையும் உடம்பு வச்சுதான் சொல்றேன், கரெக்ட். ஏன்னா எனக்கு இது ரெண்டும் தான் அனுபவத்துல இருக்கு, இது ரெண்டுமே நான் இல்லைன்னா நான் யாரு, கரெக்ட். அதுக்கு தான் சொன்னாரு, ஸ்வயம் ஜோதிஹி பராத்மா ஆத்ம சைதன்யம் அசேஷ சாட்சிஹி அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்னார் 99. எந்த மனசை அனுபவிக்கிறனோ அந்த மன ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும்னா அனுபவிக்கின்றவன் ஒருத்தர் இருக்கணும். மனசு அனுபவிக்கப்படுறது அப்படின்னா யாரு அனுபவிக்கிறா, கரெக்ட், அந்த சப்ஜெக்ட், அந்த எக்ஸ்பீரியன்சர் சாட்சி ஆத்மா நான், கரெக்டா. அந்த சாட்சி அசேஷ சாட்சி, அந்த அசேஷ சாட்சி எப்படி இருக்குன்னாக்க இன்ஸ்ட்ருமெண்டாகவும் இல்லை ஆப்ஜெக்டாகவும் இல்லை, இது ரெண்டுத்தையும், இது ரெண்டுத்துக்கும் சேத்தனத்துவத்தை அல்லது ரெண்டுத்தையும் பிரகாசிக்கக்கூடிய ஸ்வயம் ஜோதியாக சைத்தன்ய சுரூபமாக அதுதான் என்னுடைய ரியல் நேச்சர் அப்படின்னு சொல்ற. ஓகே. அதனால யஸ்மாத் அசங்கா அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படிப்பட்ட ஆத்மாவா இந்த ஆத்ம சைத்தன்யம் சாட்சி, மனசு இந்திரியங்கள் உடம்பு பிரபஞ்சத்தை எல்லாத்துக்கும் எப்படி இருக்குது, விட்னஸ் பிரின்சிபலாக இருக்கு, கரெக்டா. அப்போ அதனால என்ன ஆகிறது அப்படின்னா இந்த ஆத்ம சைத்தன்யத்தோடைய விஷயம் எப்படி இருக்கு, இதற்கு எந்த புண்ணிய பாவமும் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த புண்ணிய பாவம் யாருக்கு அப்படின்னா அகங்காரத்துக்கு. எது அகங்காரம், அடுத்த ஸ்லோகல டீட்டெயிலா சொல்ல போறாரு, மனசு புத்தி எல்லாம் அகங்காரம், நான் அகம் சாட்சி சைத்தன்யம், நான் சைத்தன்ய சொரூபம். ஆத்மா எப்படிப்பட்டது, என்னுடைய ரியல் நேச்சர் எப்படிப்பட்டது, எதையும் செய்வதில்லை செய்விப்பதில்லை, செஞ்ச விஷயத்துக்கு எதையும் அனுபவிக்கக்கூடிய விஷயமாவும் இல்லை, ந கர்த்தா ந போக்தா, கரெக்டா. அதனால எந்த கர்மாவும் என்ன பாதிக்காது. சொப்னத்துல நீ என்னெல்லாமோ பண்ணினேன்னா முடிச்சுனதுக்கு அப்புறம் அதெல்லாம் எப்படி இருக்கு, ஓ கனவா அப்படின்னு ஒரே நிமிஷத்துல எப்படி அது உன்னை பாதிக்காம விட்டுறதோ, அதே மாதிரி இந்த ஞானத்துல நான் ஆத்மான்னு புரிஞ்சுட்டேன்னா இந்த உடம்பு மனசாதி செய்யக்கூடிய விஷயம் உன்னை பாதிக்காது.
அல்லது நான் ஆத்மான்னு புரிஞ்சவனை பாதிக்காது, ஞானிய பாதிக்காது. ஞானிக்கு எந்த புண்ணிய பாவமும் கிடையாது, ஞானத்தினால கிடையாது. எப்படிப்பட்ட ஞானம்? நான் இந்த உடம்பு மனசு இல்லை, நான் ஆத்மாங்கிற அறிவுனால. இத்தனை நாள் நல்லா கம்ஃபர்டபுளா எல்லாம் சொல்லிட்டே வந்தார். இப்போ வந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆயிடுது, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதனால க்ளோஸாக ஃபாலோ பண்ணணும். என்ன, திருப்பி திருப்பி நிறையா ஹோம்ஒர்க் பண்ணி சிந்திச்சுட்டு வரணும். கேள்வி இருந்தால் உடனே கேட்டுடணும். கொஞ்சம் கிளாஸ் முடிகிற மட்டும் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான் ரிக்வெஸ்ட். பாதி காசில் கேள்வி கேட்டால் டிஸ்டரப்ட் ஆகிடும், எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும். அதனால கேர்ஃபுல்லாக இனிமேல் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து 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 எடுத்துன்னு போப்பார் கூடவே, சரியா? ஓகே. அதனால அசங்கா அப்படிங்கிறார். அசங்கஹானா எது பாதிக்கப்படாததோ, அன்அட்டாச்சு அன்அஃபெக்டட் அப்படின்னு பார்த்தோம். ஏன் ஆத்மா அப்படிப்பட்டது? நீ யோசிச்சு பாரு, நீ பெரிய ஸ்க்ரீன்ல டிவி பார்க்குற இல்லை சினிமா பார்க்குற, அந்த சினிமாவில் என்ன பாம் போடுறான், கார் ஓடுறது, கார் இடிச்சு விழுறது, பத்து எரியறது. மூவி ஸ்க்ரீன் என்னாகும், இந்த ஸ்க்ரீன் என்னாகும், 70mm ஸ்க்ரீன் அதுவும் எரியுமா? ஒண்ணுமே ஆகாது. ஸ்கிரீன் இல்லாம படம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா ஸ்கிரீன் எதனாலையும் பாதிக்கப்படுறதா? இந்த உதாரணத்தை வச்சு பார்த்துக்கோ. நீ அந்த ஸ்கிரீன் மாதிரி, உடம்பு மனசு இந்த உலகம் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய சினிமா மாதிரி. நீ சினிமா பார்க்கும் போதே பா எவ்வளோ ஆடுது பார், இந்த டிவி ஒண்ணுமே ஆலையே, புரியுறதா? என்னுடைய ரியல் நேச்சர் எப்படி? அசங்கா, எதனாலையும் பாதிக்கப்படாமல். நான் இல்லாமல் வேற எதுவும் இருக்க முடியாது, ஆனால் நான் எதனாலையும் பாதிக்கப்படும், அதனால எனக்கு எந்த புண்ணியமும் எந்த கர்மமும் கிடையாது, புண்ணிய பாவம் கிடையாது, கர்ம பலனும் கிடையாது, சரியா? அதனால நான் எந்த கர்மத்தினாலும் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு மனசை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கி, நீ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீ அதுலேருந்து வேறாக இருந்தாகணும். அந்த வேறானவன் ஆத்ம சைத்தன்யம், அந்த ஆத்ம சைத்தன்யம் அகர்த்தா அபோக்தா அசங்கஹா அப்படின்னு இப்ப எடுத்து சொல்லியிருக்கார். புரியுதா? யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸ்லோகம் 100. சர்வவ்யா பிரதிகரணம் லிங்கமிதம் ஸ்யாச்சிதாத்மனஃபும்ஸஹ வாஸ்யாதிகமிவ தக்ஷண தேனைவ ஆத்மா பவத்யசங்கோயம். இந்த ஸ்லோகத்தை வந்து இப்படிதான் அப்படியே லைனா படிக்கணும், ராகம் போட முடியாது, வார்த்தை அப்படி மீட்டர் இல்லை அதுல, சரியா? விஷம விருத்தின்னு பேரு. ஓகே, இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, எதை பத்தி நம்ம பார்த்துன்னு வரோம்? சூக்ஷ்ம சரீரத்தை பார்த்துன்னு வரோம், அதை மறந்துடக்கூடாது, கரெக்ட்? நம்ம எதை படிச்சுட்டு வரோம்? சூக்ஷ்ம சரீரத்தில் படிச்சுன்னு வரோம். அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் அந்த சரீரம் லிங்க சரீரம், ஏன்னா ஆத்மா அதில், அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் ஆத்ம சைத்தன்யமானது ரெஃப்ளெக்ட் ஆகிறது, கரெக்ட்? அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க என்ன சொல்றான்னா, எப்படி இந்த சூக்ஷ்ம சரீரம் உன்னுடைய ஜாகிரத அவஸ்தால என்ன பண்றது, எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்ற டீட்டெயிலா. சரி, அப்போ சொப்பன அவஸ்தா அவஸ்தா அவஸ்தான்னு சொல்லிட்டு இருக்கேன், சொப்னம் சொல்லிட்டு இருக்கேன், ஜாகிரதன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் நான் அர்த்தம் சொல்லியாச்சு. எது வேக்கிங் ஸ்டேட்டோ விழிப்பு நிலையோ அது ஜாகிரத, எது கனவு நிலையோ ட்ரீம் ஸ்டேட்டோ அது சொப்ன. அவஸ்தா அப்படின்னா ஸ்டேட், நிலை, மனசோடைய அந்த ஸ்டேட். ஓகே, அப்போ சொப்பன அவஸ்தால வந்து மனசானது அனுபவிக்கப்படுறது, ரொம்ப தெள்ள தெளிவா மனசு எனக்கு முழுமையா ஆப்ஜெக்டா இருக்கு. ஓகே, ஆனா அதே நேரத்துல ஜாகிரத அவஸ்தால அப்படி இருந்தாலும் மனசு எப்படி இருக்கு, எனக்கு இன்ஸ்ட்ருமெண்டாகவும் இருக்கு அப்படிங்கிற பாயிண்டை மறந்துடக்கூடாது, சரியா? அதனால என்ன சொல்றாரு, மனசானது எப்பவுமே சப்ஜெக்ட் ஆக முடியாது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்லாம் கன்ஃபியூஸ் ஆகறதுலையே. மைக் அப்படின்னா மைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு,
கரெக்ட். மைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் எனக்கு இருக்குன்னா மைக்கானது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள், ஒரு விஷயம் அனுபவிக்கிறேன். அனுபவிக்கக்கூடிய பர்சன் ஒருத்தர் இருக்கான், கரெக்ட். அந்த பர்சனில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். நான் தான் அனுபவிக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறோன்னா, நான் தான் அனுபவிக்கிறேன்னா அந்த நான் யார், இந்த நாங்கிறது இந்த உடம்பா, இல்லை இந்த உடம்பு உயிரோடு இருக்கே அந்த பிராணனா, இல்லை அந்த பிராணன் எதனால இருக்கு, மனசு அந்த கரணத்தினால இருக்கு, அதுவா எது, நான் எதை சொல்ற, எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். சொல்றல்ல, அந்த சேர்த்து இருக்கக்கூடிய விஷயத்த ஒண்ணுன்னா பிரிக்கிறேன். ஸ்தூல சரீரம் பார்த்தாச்சு, இப்போ சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள போய் எப்படி இது ஏற்படுறது, நீ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னா பார்க்கக்கூடிய இந்திரியம் இருக்கணும், கண் இருந்தாலும் பார்க்கக்கூடிய சக்தி இருக்கணும், கரெக்ட். பார்க்கக்கூடிய சக்தி இருந்தாலும் மனசு, அந்த பார்க்கக்கூடிய இந்திரியம், அந்த பொருள் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வந்தால் தான் அந்த ஆப்ஜெக்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இல்லை இப்படியே நான் ஏதோ யோசிச்சுட்டே இப்படியே பார்த்துட்டே போவேன், நீங்கள் எதிர்க்க வருவேல் எனக்கு காக்னிஷனே இருக்காது, நீங்கள் வந்தது போனது, கரெக்ட். இது மூணு ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல வரணும், கரெக்டா. அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா, இந்த மனசு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. நான் என்ன பண்றேன், நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் பார்த்தேன், நான் தான் சொல்றேன், நான் தான் சொல்றேனே பர்றதா, நானே இந்த மனசையே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவும் எக்ஸ்பீரியன்சராகவும் சப்ஜெக்ட் ஆகவும் மனசை வச்சுட்டு இருக்கேன். அதனால இவ்வளோ சொல்லி 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 என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்போ வந்து மனசு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கோ அல்லது அது ஆப்ஜெக்டாக இருக்கோ அது சப்ஜெக்ட் ஆக முடியாது, கரெக்ட். ஓகே, அதனால இதம் லிங்கம் கரணாத் சியாத். என்ன சொல்கிறாரு, விழிப்பு நிலையில் மனசானது லிங்கமா இருக்கு, கரணமா இருக்கு. எதுக்கு லிங்கம், சப்ஜெக்ட் சைத்தன்யம் ஒண்ணு இருக்குங்கிறதுக்கு லிங்கம். லிங்கம்ங்கிறது என்ன சொன்னேன், இண்டிகேட்டர், அடையாளம், கரெக்ட். ஓகே, அதனால எப்படி இருக்கு, சர்வ வியாபிருத்திகி. சர்வ வியாபிருத்திகினா எல்லா டிரான்சாக்ஷன்லயும், எல்லா விவகாரங்களையும், எதெல்லாம் விவகாரம், நீ பாக்கிறது கேட்கறது, கரெக்ட், எல்லா காரியமும் செய்யறது, இது எல்லாத்துலையும் எப்படி இருக்கு, மனசு உனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டா ஆப்ஜெக்டா இருக்கு, சப்ஜெக்டா இல்ல 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 இல்லன்னு புரிஞ்சுக்கோங்கிற திருப்பி திருப்பி, சரியா. அப்போ நம்ம அதுல என்ன பண்ணுவான், கார்பெண்டர் வருவான், கரெக்டா, பிளம்பர் வருவான், அவன் எப்படி என்னெல்லாம் வச்சிருப்பான், ஒரு வரும் கை விசின் வந்தா என்னப்பா சும்மா வந்திருக்க, எவ்வளவு வேலை இருக்கு அப்படி கேட்போம், கரெக்ட். மேஸ்திரி வருவான், என்னெல்லாம் வச்சிருப்பான், ஏகப்பட்ட பொட்டியில இன்ஸ்ட்ருமெண்ட் அது இதுன்னு வச்சிருப்பான், கரெக்ட். அந்த ஸ்பேனர் என்ன, பைப்பு திருப்புற ஸ்பேனர் என்ன, அது என்ன இது என்ன, ஸ்க்ரூ டிரைவர் என்ன, எல்லாத்தையும் வச்சிருப்பான், கரெக்டா. சப்போஸ் ஸ்க்ரூ டிரைவர் மொக்கையா எடுத்துன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான், அந்த ஸ்க்ரூ டிரைவரை சரி பண்ணுவான், இல்லை அது வேற ஸ்க்ரூ டிரைவர் வாங்கிப்பான். அவங்கிட்ட இருக்கக்கூடிய டூல்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் எடுத்துன்னா அவனுக்கு எதுவும் ஆகாது, கரெக்ட். கார்பெண்டர் கிட்ட அந்த வந்து இது அழகா இருக்கும். இப்பெல்லாம் என்ன பண்றான்னு தெரியல, மெஷினான்னு தெரியல. முன்னாடி என்ன பண்ணுவான்னா, ஒரு சின்ன உட்டு இதுல இருக்கும், அதுல வந்து ஒரு பிளேடு இப்படி டயகனலா இருக்கும், ரஃப் உட்டை சாஃப்ட் ஆக்குவா, ரெண்டு பேர் சேர்ந்து சர்க் 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 சர்க், சூப்பரா இருக்கும் அதை பார்த்தாலே, கரெக்ட். அந்த அது ஷார்ப்பா இருக்கும், எப்படி சர்க் சர்க்னு வெட்டும், உட்டை வந்து சாஃப்ட் பண்ணும், லெவல் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவா, கரெக்டா. அப்போது அதுக்கு ஏதாவது சரியாக பண்ணலைன்னு என்ன பண்ணுவான், அதை கட்டி அதை வந்து ஷார்ப் பண்ணி திரும்பி அழகாக வச்சு திரும்பி பண்ண ஆரம்பிப்பான். அந்த பிளேடு மொக்கையானதுனால அவன் எதுவும் பாதிக்கப்பட மாட்டான், அதை சரி பண்ணணும் சரி பண்ணுவான், கரெக்ட். கார்பெண்டருக்கு ஒன்றும் ஆகாது, பிளம்பருக்கு ஒன்றும் ஆகாது, அவனோட டூல்ஸ் இதுவாச்சுன்னா ஒத்துக்கலாம்ல. உன்னோட மனசு ஏதாவது பாதிச்சுதுன்னா நீ என்ன ஆகிற, என்னோட மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு, அவ்வளோதான் அவுட்டு, ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ. இன்னைக்கு என்னது இது, ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் வேற, ஓ நியூ இயர் ஹாப்பியாகவே இல்லை, இது வேற ஆயிடும். மனசானது எப்படி பிளம்பருக்கு அந்த ஸ்பேனரு பைப்பு இதெல்லாம் டூல்ஸோ, கார்பெண்டருக்கு அந்த இதெல்லாம் எப்படி டூல்ஸோ, எலக்ட்ரீஷியனுக்கு எப்படி அவனுடைய டெஸ்டர் ஸ்க்ரூ டிரைவர்லாம் டூலோ கரணமோ கருவியோ, மனசும் ஒரு கருவி தான்.
இதை நீங்க வந்து ஒரு நாள் ஸ்லோகம் சொல்லலைன்னா பரவாயில்ல, காத்தால விளக்கேத்திட்டு உக்காந்துண்டு இதை திருப்பி 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 யோசிச்சு பாருங்கோ. இது மெடிடேட் பண்ணக்கூடிய விஷயம். மனசு கருவியா, மனசு கருவியா, மனசு கருவியா, மனசு கருவியா, மனசு இன்ஸ்ட்ருமெண்டா, மனசு இன்ஸ்ட்ருமெண்டா, இது ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். இதை இதை பிடிச்சிட்டே வச்சுக்கோங்களேன், 95% ப்ராப்ளம்ஸ் போயிடும் பேசிக்காவே, மோக்ஷம் கூட அப்புறம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்றீங்களோ, சப்ஜெக்டிவா இல்லாம எல்லாத்தையும் ஆப்ஜெக்டிஃபை பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் நிம்மதி இருக்கும். அப்புறம் நாலேஜுக்கு வரலாம். புரியுதா? அப்போ இந்த மனசு சர்வ வியாபிருதி இதம் லிங்கம் கரணாத்யா, கரணமா தான் இருக்கு. ஜாகிரத அவஸ்தால கரணம்ங்கிற ரோல் அதிகமா டாமினா இருக்கு, சொப்ன அவஸ்தால கரணத்துக்கான விஷயம் இல்ல, வெறும் ஆப்ஜெக்டா இருக்கு. ஓகே, அதனால எதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இது? சிதாத்மனஹா பும்சஹா. சாதாரணமான பும்சஹாங்கிற மீனிங் என்னது? புருஷஹான்னு வரும். இந்த இடத்துல பும்சகா அப்படின்னா ஆத்ம சைத்தன்யம். எப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யம்? சிதாத்மனஹா. கரெக்டா? எது வந்து சப்ஜெக்டா இருக்கோ அந்த கரணத்துல, அந்த கரணத்தையும் ஆப்ஜெக்டிஃபை பண்றக்கூடிய அந்த சப்ஜெக்ட் ஆத்ம சைத்தன்யம் பும்சகா. அதற்கு மனசு, அந்த கரணம், இந்திரியம், உன்னுடைய சூக்ஷ்ம சரீரம் கரணாத்யா, வெறும்னா இன்ஸ்ட்ருமெண்ட், வெறும்னா ஒரு கருவிதான். கருவி என்ன பண்ணணும்? உன் கண்ட்ரோல்ல இருக்கணும். கருவி நீ கிடையாது. அங்கதான் வரப்போற ஃபைனலா. உனக்கு கருவி, கருவி கரணம் இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்னா நீ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்க முடியாது. கார்பெண்டர் அந்த கத்தி கிடையாது, எலக்ட்ரீஷியன் அந்த ஸ்க்ரூ டிரைவர் கிடையாது. எலக்ட்ரீஷியன் வேற, ஸ்க்ரூ டிரைவர் வேற, பிளம்பர் வேற, ஸ்பேனர் வேற. சொல்லலாம், கரெக்ட் தானே நான் சொல்றது? நீ வேற, உன் மனசு வேறம்மா, உன்னுடைய சூக்ஷ்ம சரீரம் வேற, நீ சூக்ஷ்ம சரீரம் கிடையாது. டாக்டர் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேனா? யார சொல்ற? ஒரே மூட் ஆஃபா இருக்கு, ரொம்ப டென்ஷனா இருக்கு டாக்டர். யார சொல்ற? மனசை நீ கிளைம் பண்ணிண்டு நீ தான் அப்படின்னு சொல்ற. அதுக்காக இவ்வளவு ஸ்லோகம் படிக்க வேண்டியிருக்கு பாருங்களேன். நீ அது கிடையாது. சிம்பிள். எப்படின்னு கேள்வி வரும், திரும்பி திரும்பி யோசிச்சு பாரு. ரூல் a² + b² + 2ab சொன்னேன்ல, என்னது அது? எது அனுபவிக்கப்படுறதோ, எது அனுபவத்துல இருக்கோ அந்த அனுபவம், அந்த அனுபவிக்கின்ற பொருள் அனுபவிக்கின்றவனுக்கு வேறான விஷயம். இதை எழுதி தங்கத்துல பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. சிதாத்மனஹா பும்சஹா, அதுக்கு உதாரணம் கொடுக்கிறார். தக்ஷ்ணஹா வாஸ்யாதிகம் இவ. யாரு தக்ஷ்ண? கார்பெண்டர். கார்பெண்டர் என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வருவானோ, கருவிகள் அவனுடைய வேலைக்கு கொண்டு வருவானோ, கார்பெண்டர் வேற, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேற. இன்ஸ்ட்ருமெண்ட் பாதிக்கப்பட்டதுன்னா அந்த அந்த டூலை வந்து, இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஏதோ ஒன்று அந்த கருவியை வந்து சரி பண்ணுவானே தவிர, கார்பெண்டர் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுறதில்லை. கரெக்டா? ஓகே. அப்போ அதே மாதிரி ஆத்மாவுக்கு சூக்ஷ்ம சரீரம் கருவி. ஒரு டிரைவர் வந்து ராங் ரூட்ல, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தானா? டிரைவர் ஒன் வேல போறான், ராங் ரூட்ல போறான், ஆனா அவன் போலீஸ் இருந்தும் பிடிக்கவே இல்லையா? ஏன்? ஆன்சர் பண்ண முடியுமா இந்த கேள்விய? உனக்கு தான் சொல்லிட்டேன், நீ சும்மாரு. நடந்து போறான், இது ஈஸியா சொல்லிட்டோம். ஆனா முக்காவாசி மைண்ட்ல என்ன தோணும்? எப்படி ராங் ரூட்ல போறான், போலீஸ் ஏன் பிடிக்கல அப்படின்னு என்ன சொல்றோம்? டிரைவர்னு சொல்லிட்டாலே டிரைவர் பிளஸ் கார் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டோம் நம்ம எப்பவுமே. நான் சொன்னேன்னா மனசு நேச்சுரலா கார் டிரைவரும் அசோசியேட் ஆன மாதிரி நான் மனசும் ஒட்டின் இருக்கு. கரெக்ட். ஆக்சுவலி டிரைவர் அந்த ரோலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டா? ஓகே. இது ஒரு எப்படி வந்து நான் டிரைவரை டிரைவர்னு நினச்சிக்காம
கரெக்டா நான் சொல்ல வருது. நேச்சுரலா டிரைவர் கார்ல எப்படி போவான் அப்படின்னு நேச்சுரலா யோசிப்போம். ஒருத்தர் கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டாரு, ஓகே, பட் முக்காவாசி டிரைவர் எப்படி போவான், ஏன் பிடிக்கலன்னு தோணித்தான் இல்லையா? அங்க சீக்ரெட், அதை பிடிங்கோ. டிரைவர்னா என்ன பண்ணிட்டேன், டிரைவர்னு ஒரு பர்சன், அவனு டிரைவர்னா அவன் எப்பவுமே கார்ல தான் ஓட்டணும், டிரைவர்னாலே காரியம் சேர்த்துட்டேனா, புரியுறது இல்லையா? அப்படி இந்த உதாரணம் தக்ஷணான்னு சொல்றது, கார்பெண்டர்னா சில விஷயம் பிரிக்க முடியாம இருக்குல்ல, ஆனா நீ பிரிச்சு பாரு, பிரிச்சு புரிஞ்சுக்கோ. நீ நான் அப்படின்னு சொன்னேன்னா அது யாரு, சப்ஜெக்டா இன்ஸ்ட்ருமெண்டா ஆப்ஜெக்டா, எதை நான்னு சொல்ற, யோசிச்சு பார் அப்படிங்கிறது. ரெண்டும் அப்படியே காரையும் டிரைவரையும் ஒன்னாவே வச்சிருப்போம் நம்ம. அது மாதிரி நான் தான் என் மனசும், நான் தான் என் மனசுன்னு வச்சுட்டு இருக்கேன். அதுக்காக இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு. அதனால என்ன புரிஞ்சுக்கணும்னா, மனசானது அந்த கர்ணமானது தான் டூவர், என்ஜாயர், கர்த்தா, செய்கிறேன், சுகம் துக்கம், அம்மா அப்பா அண்ணா அக்கா, இதெல்லாம் எதுக்கு சம்பந்தப்பட்டது, மனசுக்கு சம்பந்தப்பட்டது. ஆத்மாக்கு அண்ணா உண்டோ, ஆத்மாக்கு தம்பி உண்டோ? ஆத்மா நிர்குண ஏக சைத்தன்யம் அசங்கஹா, அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எல்லாம் மனசுக்கு உட்பட்டது. அதை நீ புரிஞ்சுக்கோ. வாசியாதிகம் இவ, சரியா? மனசானது டெம்பரரியா இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு, ஆனா அது ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அயம் ஆத்மா அசங்கஹா பவதி, அதனால நான் ஆத்ம சைத்தன்யம் அசங்கம். அசங்கம்னா எதுக்கும் சம்பந்தப்படாமல் எல்லாவற்றிலும் வேறாக இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யம் நான். ஆனா நான் இல்லைன்னா எதுவும் கிடையாது. ஓகே, 101. அந்தத்வமந்தத்வபடுத்வதர்மாஹ சௌகுண்ய வைகுண்ய வசாதி சக்ஷுஷஹ பாதிர்ய மூகத்வ முகாஸ்ததைவ ஸ்ரோத்ராதி தர்மானது வேதுராத்மனஹ எக்ஸலன்ட். அதே விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்றாரு. இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சூக்ஷ்ம சரீரம் என்னன்னு பார்த்தோம். இப்போ மனசு, சித்தம், அகங்காரம், புத்தி, பஞ்ச இந்திரியம், பஞ்ச பிராணன், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன் அப்படின்னு 19 விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே எப்படி இருக்குன்னாக்க, எல்லாமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. இப்ப தெளிவா இருக்கா? சூக்ஷ்ம சரீரம் வந்து எனக்கு என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கிளியரா புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், அதனால இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னாக்க அது வந்து கொஞ்ச நாள் பிரகாசமா இருக்கும். இப்பெல்லாம் சரியா தெரியறது இல்லை எனக்கு, கேட்ராக்ட்லாம் பண்ணிட்டா இருந்தாலும் பாரு கிட்டக்கவா எப்படிப்பா இருக்க. அதே 10 முன்னாடி பழச்சின பிரகாசமா தெரியும் கண்ணு, கரெக்ட்? அப்போ மொத்த சூக்ஷ்ம சரீரம் எல்லா இந்திரியங்கள் உட்பட எப்படி இருக்கு, எல்லாமே ஒரு நாள் நல்லா இருக்கு, இன்னொரு நாள் போயிட்டே இருக்கு. கடைசியை மட்டும் காது நன்னா கேட்குமா, வாய் பேச வராது, சாப்பிட முடியாது, கண்ணு தெரியாது, ஆனா படுத்துண்டு உடம்பு நகர்த்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது, படுத்துண்டு காது மட்டும் நல்லா கேட்கும். மனசுல உடனே என்ன பேசுது பாரு, இதுக்கெல்லாம் என்ன படுக்க வச்சுட்டு இதுக்கெல்லாம் எவ்வளவு பண்ணேன் பாரு, காது பிரகாசமா இருக்குமா, சாதாரணமா சொல்லுவாது. அப்போ என்னுடைய இந்திரியாதி விஷயம் எல்லாமே எப்படி இருக்குன்னாக்க, எவ்வளவுக்கு எவ்வளோ யூஸ் பண்றேனோ அவ்வளோக்கு அவ்வளோ, கார்பெண்டரை தேய்க்கிற மாதிரி தான், அப்பப்போ சீவிக்கணும், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அது ஒரு ஐடியா போயிடும். அதை தான் இங்கே சொல்றாரு. என்ன அப்போ என்ன அந்த அந்த காது விஷயம், கண்ணு விஷயம், இதெல்லாம் எப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அது வீக் ஆச்சுன்னா, இப்பெல்லாம் கண்ணே தெரியறது இல்லை, ஏன் தான் இப்படி என்ன ஆண்டவன் வச்சுட்டானோ, பார்த்துருக்கோம்ல
ரொம்ப கஷ்டப்படுவா, காதே கேட்கறது இல்லை எனக்கு இப்போ. கரெக்ட், காது கேட்கறங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், கரெக்ட். காது கேட்கலன்னு நான் இப்படி ஆயிட்டேனே, அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டுத்தையும் நீ தனித்தனியா பிரிச்சு பார்த்தேன்னா, காது கேட்கல சொல்ற ஓகே, நீ ஏன் இப்படி ஆயிட்டேன்னு சொல்ற அப்படின்னு அவங்கள கேட்க கூடாது. நம்ம யோசிக்கணும், ஏன்னா நம்ம தான் இங்க நான் தான் என்னன்னு கரெக்டா படிச்சுட்டு இருக்கோம். நான் என்ன, நான் யாரு, எனக்கு சூக்ஷ்ம சரீரம் இன்ஸ்ட்ருமெண்ட், அது வந்து நல்லா இருக்கும், சில நாள் குறையும், சில நாள் ஏறும், ஒரு நாள் ஃபங்க்ஷனே பண்ணாம போயிடும். நாங்கிற விஷயத்துல என்ன தெளிவா இருக்கணும், நான் இந்த சூக்ஷ்ம சரீரமோ ஸ்தூல சரீரமோ நான் இல்லை, எனக்கான டூல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமோ இருக்கு, எவ்வளோ நாள் வேலை செய்யுமோ செய்யும், இல்லைன்னா போயிடும் ஒரு நாளைக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோ. அதனால என்ன, என்ன ஆனாலும் என்ன ஆகலைனாலும் நீ பாட்டுக்கு ஓகே, இந்த அறிவில் நார்மலாக இருப்ப. அதை விட உனக்கு சுதந்திரம் நிம்மதி வேணுமா, யோசிச்சுப்பார். ஓகே, அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, சூக்ஷ்ம சரீரமோ ஸ்தூல சரீரமோ எப்படி அது தேய்தல் அடைந்தாலும் என்ன விதமான மாற்றம் அடைந்தாலும் நான் பாதிக்கப்படுவதில்லை. நான் யாரு, யோசிச்சுப்பார். அந்தத்துவ பட்டுத்துவ மந்தத்துவ. பட்டுத்துவம் அப்படின்னா ஷார்ப்னஸ், மந்தத்துவம்னா வீக்னஸ், அந்தத்துவம் அப்படின்னா பிளைண்ட்னஸ். கண்ணை சொல்றார் சக்ஷுஹு அப்படிங்கிறார் பாருங்க, சக்ஷுஷா. எத்தனாவது ஸ்லோகம், 101 பார்த்துட்டு இருக்கோம். சக்ஷுஷா, கண் எப்படி இருக்கும், நன்னா தெரியும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு மங்களா போகும், கண்ணாடி போட்டுக்கணும், பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்புறம் லேசர் பண்ணுவா, கொஞ்ச நாள் நல்லா தெரியும். அப்புறம் கேட்ராக்ட் பண்ணுவா, இன்னும் கொஞ்ச நாள் நல்லா தெரியும். ஒரு நாளைக்கு தெரியாம போகும், ஷார்ப்பா இருக்கும், மந்தமாகும். அப்புறம் அந்தத்துவ சக்ஷுஷா அப்படின்னா கண்ணு மட்டும் இல்லை, கண்ணு காது, பார்க்கும் சக்தி, நுகரும் சக்தி, சுவைக்கும் சக்தி, கேட்கும் சக்தி, உணரும் சக்தி. 5 ஞானேந்திரியத்துக்கும் இதை போட்டுக்கணும். பிரகாசமா இருக்கும், வீக் ஆகும், ஒரு நாள் டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிடும். ஓகே, அப்புறம் என்னது, ஏன் அதனால சௌகுண்ய வைகுண்ய அப்படிங்கிறார். சௌகுண்ய வைகுண்யன்னா இது எல்லாம் சில நாள் ஹெல்த்தியா இருக்கும், சில நாள் கொஞ்ச நாள் கழிச்சு அன்ஹெல்த்தி ஆயிடும், வைகுண்ய க்ஷீணமாயிடும், வீக் ஆயிடும். அதே மாதிரி பாதிர்ய முகத்வ முகாஸ்ததைவ. பாதிரியன்னா என்ன, காது, கரெக்ட். அதே மாதிரி கேட்கும் சக்தி என்ன ஆயிடும், அந்த வீக் ஆயிடும், ஷார்ப்பா இருக்கும், வீக் ஆயிடும், சௌகுண்ய வைகுண்ய இருக்கும். ஓகே சரி, அப்போ அந்தத்வம் பாதிரியம்னா காது கண்ணு எல்லாம் இருக்கும். ஓகே, அதே மாதிரி சௌகுண்ய வைகுண்ய வசாதிகி. தர்மாகான்னு ஒரு சொல்லு இருக்கு பாருங்க, தர்மாகான்னா அந்தந்த இந்திரியங்களுடைய ஃபங்க்ஷன், அட்ரிபியூட்ஸ், ஃபங்க்ஷனை குறிக்கிறது. ஓகே, அதே மாதிரி மூக்கத்வ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. மூக்கஹானா என்ன அர்த்தம், பேச்சு இல்லாதவன். பேச்சு எதை குறிக்கிறது, வாக்கு. 5 கர்மேந்திரியத்தை குறிக்கிறது. எதெல்லாம் 5 கர்மேந்திரியம், ஞாபகம் இருக்கா, ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்லனா, கண்ணு மூக்கு காதா, அது ஞானேந்திரியம். எது கர்மேந்திரியம், டக்குன்னு சொல்லணும், வாக்கு பாணி சக்ஷுஹுவா, கை காலு வாக்கு, அப்புறம் மலை ஜலம் கழிக்கிறோமே, இது எல்லாமே கர்மேந்திரியம். 5 கர்மேந்திரியம் வரும், புரியுறதா. மூக்கத்வம்னா வாக்கு குறிக்கிறது, நீ பேசுறது பேச்சு, வாயை கொஞ்சம் மூடே, சொல்றோம்ல கொஞ்சம் வாயை தான் மூடே, கொஞ்சம் பேசாம தான் இரேன் சொல்றோம்ல, ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி ஒரு வார்த்தை போதும் டோட்டலா கொலாப்ஸ் பண்றதுக்கு, ஒரு விஷயத்த இப்படி சொல்லிட்டானே அவ்வளவுதான், ஆப்போசிட் ஆயிடும் எல்லாமே, கரெக்ட். அப்போ இந்த வாக்கு பிரகாசமா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு பேச்சே வராது, வாயை குழையும்,
இப்படி ஆயிடும் வாய், அப்புறம் பேச்சே வராது, தொண்டை அவுட் ஆயிடும். நல்லா இருக்கு. இது எல்லாமே உன்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பாதிக்கிறது, நீ பாதிக்கப்படலை. இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிதான் இருக்கும், சூக்ம சரீரம் க்ஷீணமாகும். புரியுதா? மூக்காஹா, மூக்கா மூக்கான்னு ரெண்டாவது வார்த்தை இருக்கு பாருங்க, மூக்கானா எக்ஸட்ரா, எக்ஸட்ரா போடுறோம்ல இங்கிலீஷ்ல, எக்ஸட்ரா அப்படின்னா இது எல்லாம் கர்மேந்திரியம் எல்லாமே, ஞானேந்திரியம் எல்லாமே. ததைவ ஸ்ரோத்ராதி தர்மாக, ஞானேந்திரியாதி தர்மாக, நது வேத்து ஆத்மனஹ, இது எல்லாத்துக்குமே தாரதமியம் உண்டு, சௌகுண்யம் வைகுண்யம் உண்டு. எதுக்கு? சூக்ஷ்ம சரீரத்துக்கு. உன்னுடைய விஷயம் கிடையாது. நது வேத்து ஆத்மனஹ, இது எல்லாமே சாட்சி சைத்தன்யத்தை சார்ந்ததில்லை. சாட்சி சைத்தன்யம் என்றைக்குமே மாறாமல் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் அது நான், அந்த ஆத்மா நீன்னு சொல்ல போறாரு. அல்லது இந்த சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நாளைக்கு நல்லா இல்லாம போகும், இப்பவே தெரிஞ்சுக்கோ. நல்லாவே இருந்துடணும் எப்பவுமே. பகவானே என்ன சேர்த்து அப்படியே வச்சுடு, இப்படியே வெய், இப்படியே வெய், முடியாது, புண்ணிய பாவம் பண்ணின்னு வந்திருக்கல்ல. இப்ப இருக்குன்னா அப்படியே இருந்ததுன்னா சந்தோஷம், இல்லைன்னா ஓகே நார்மலா தான் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஏன்னா இது இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. என்ன இதெல்லாம் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாம ரொம்ப சூக்ஷ்மமான கருவியா இருக்கு, ஆனா இதுவும் ஒரு கருவி தான். ஓகே, அப்போ எல்லா விதமான அதோடைய விஷயம், காது கேட்கிற விஷயம், உன்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்கோ, இதெல்லாம் ஆத்மாவை சார்ந்ததல்ல. இதெல்லாம் ஆத்மாக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கே தவிர ஆத்மாவை என்றைக்கும் அது பாதிக்கப்படுவதில்லை. ஆத்மா பாதிக்கப்படுற விஷயம் கிடையாது. அடுத்த ஸ்லோகம் 102. உச்வாச நிஸ்வாச விஜும்ப விஜும்பனக்ஷுஹு விஷ், ஒரு நிமிஷம், உச்வாச நிஸ்வாச விஜும்ப நக்ஷுதஹ, ப்ரஸ்யந்தநாத்யுத க்ரமாணிதி காக்ரியாஹ, ப்ரணாதி ப்ராணாதி கர்மாணி வதந்தி தஜ்ஞாஹ, ப்ராணஸ்ய தர்மா வஷணாபி பாசே, உச்வாச நிஸ்வாச விருஜும்ப நக்ஷுதஹ, ப்ரஸ்யந்தநாயுத க்ரமாண க்ரமணாதி காக்ரியாஹ, ப்ரஸ்யந்தநாத்யுத க்ரமணாதி காக்ரியாஹ, ப்ராணாதி கர்மாணி வதந்தி தஜ்ஞாஹ, ப்ராணஸ்ய தர்மா வஷணாபி பாசே. அப்போ சூக்ஷ்ம சரீரத்துல பஞ்ச ஞானேந்திரியம் பார்த்தோம், பஞ்ச கர்மேந்திரியம் பார்த்தோம், இங்கே ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? பஞ்ச பிராண. என்ன பஞ்ச பிராண, என்ன விஷயம்? அஞ்சு பிராணம் நம்ம பார்த்தோம், பிராண அபான வியான சமான உதான. இது எங்க சொல்லுவோம்? டெய்லி சாப்பிடும்போது பூனல் போட்டவா அப்படி பண்ணுவான். ஓம் பிராணாயஸ்வா அபானாயஸ்வா வியானாயஸ்வா உதானாயஸ்வா பிராணாயஸ்வா, அதனால எங்க சொல்றோன்னு மறந்து போயிடும். கிடுகிடுகிடுகிடுன்னு பண்ணிடுவான். இந்த பக்கம் என்ன சொல்லுவேன்? நைவேத்தியம் பண்ணும்போது பிராணாய சுவாஹா என்ன பண்ணிடும்? நைவேத்தியம் பண்ணிட்டு கொஞ்சம் மெதுவாக தான் சாப்பாடு கூட சுவாமிக்கும். பிராணாய சுவாஹா அபானாய சுவாஹா சொல்றோம்ல, இதெல்லாம் பஞ்ச பிராணனை குறிக்கிறது. என்டையர் பாடி ஃபங்க்ஷனை வந்து இந்த அஞ்சு பிராணன் கண்ட்ரோல் பண்றது. பிராணன் வந்து பிராணஹா, பஞ்ச பிராணன்னு அஞ்சு பிராணனையும் சேர்த்து சொல்லுவோம். அதுல பிராணனே ஒரு பிராணன். எது?
ரெஸ்பிரேஷன், மூச்சு இழுத்து விடுறது என்னது? பிராணஹா. கரெக்டா? சமானாங்கிறது வந்து சாப்பிட்டுட்டே இருக்கோமே, டைஜஷன் பண்ணணும். கரெக்ட். வியானாங்கிறது வந்து சர்க்குலேஷன். ஞாபகம் இருக்கா எந்த மாத்திரை போட்டாலும் அந்த இடத்துல வலி குறைஞ்சிடுன்னு சொன்னேனே, எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன். நீங்க அப்பானா, அப்பானா என்ன அர்த்தம்? வேண்டாத விஷயம் வெளியில போகணும், எக்ஸ்கிரீஷன். ரைட்டு. பிராணா சமானா. உதானா என்னாச்சு? ரிவர்சிங். எத்தையாவது தின்னு போட்டுருவான், திரும்பி வெளியில ஒத்துக்கலைன்னா வெளியில் அனுப்பணும். அதை ரிவர்சிங் மாதிரி வாந்தி எடுக்கிறது எல்லாமே உடம்புக்கு நல்லது. வாந்தி எடுத்துட்டியா, வாடா எல்லாம் வெளியில வந்துருத்துன்னு சொல்லுவோம். உதானாவுடைய இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? உன்னோட கடைசி காலத்துல, இப்போ கிட்னி அவுட்டு, பேங்க்ரியாஸ் அவுட்டு, சாப்பிட முடியல, காது கேட்க மாட்டேங்கிறது, இப்போ கண்ணு கேட்க மாட்டேங்கிறது, ஒன்னொன்னா எல்லாம் ரிவர்ஸ் ஆயிட்டே வரும். கடைசியா எல்லாம் முடிஞ்சு உயிர் பெரியதும் உதான சக்தி. உதானா தான் கவுண்டர். கவுண்டர் ஜீரோ ஆச்சுன்னா ஓவர்னு அர்த்தம், டைம் அப், கிளம்பணும்னு அர்த்தம். ஓகே, சரி. இந்த பஞ்ச பிராணன் என்ன சொல்றாரு? உச்வாசா. உச்வாசானா பிரீத் இன், மூச்சு இழுக்கிறது. நிஷ்வாசா பிரீத் அவுட். விஜிருபணா அப்படின்னா, இப்போ சில பேர் விஜிருபணா பண்ணிருப்பேல், என்னது அப்படின்னா கொட்டாயி விடுறது, யானி. கிருதா அப்படின்னா ஹச்சி, ஸ்னீஸ் பண்றது. அப்புறம் பிரஸ்யங்கணம். பிரஸ்யங்கணம் அப்படின்னா செக்ரீஷனை குடிக்கிறது. அந்தந்த கிளாண்ட் எல்லாம் இருக்கு, இந்த கிளாண்ட் இருக்கு, அந்த கிளாண்ட் இருக்குன்னு மெடிக்கல சொல்லுவாள்ல, இது பிராணாவோட ஃபங்க்ஷன். அந்தந்த இடத்துல செக்ரீட் ஆகுறது, அந்தந்த இடத்துல சில விஷயம் இருக்கணும், பிராணன் பண்றது பிரஸ்யங்கணம். ஓகே. உத்கிரமணம். உத்கிரமணம் அப்படின்னா உதானாவோட விஷயம் வெளியில எடுக்கிறது. ஓகே. ரிவர்ஸ் பண்றது. ஓகே. ஆதிகாக கிரியாக, இது எல்லா செயல்களும் பிராணனுக்கு உட்பட்டது, பிராணனுடைய விஷயமா இருக்கு. பிராணஸ்ய தர்மௌ, இது எல்லாமே பிராணனுடைய ஃபங்க்ஷன், பிராணனுடைய விஷயம். ஓகே. அதுல முதல் விஷயம் எடுத்துட்டோம்னா, இந்த ரெஸ்பிரேஷன் பிராணா சொல்றோம்ல, பஞ்ச பிராணன்ல முதல் விஷயம் பிராணா. அது என்ன பண்றதா? அசனாய பிபாச. எது அசனாய பிபாச? அசனாய பிபாசன்னா பசியும் தாகமும். பசி தாகம் என்னது? பிராண, பிராணமய கோஷா, பிராண சரீரத்தை குறிக்கிறது. பிராணனோட விஷயம் எனக்கு பசிக்கிறதுன்னு சொல்லுவோம். உனக்கு பசிக்கவே பசிக்காது தெரியுமா, உனக்கு தாகமே எடுக்காது. ஏன்? நீ பிராணன் கிடையாதுமா, பசிக்கிறது உனக்கு தெரியறதா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஆர் யூ ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ஹங்கர்? நன்னா நன்னா பசிக்கிறது. எப்படி நீ ஆக முடியும் பாரு. இது எல்லாமே பிராணனுக்கு விஷயமா இருக்கு, பிராணனுடைய ஃபங்க்ஷன். பிராணன் நீ ஆக முடியாது. கரெக்டா? பாதிரிய பிராணாதி கர்மாதி வதந்தி தக்ஞாக, பிராணஸ்ய தர்மம் வசனாய பிபாசாக. அப்படி பிராணனுடைய கர்மமாக இருக்கிறது இந்த பிராண மய கோஷாவும், அல்லது இந்த பிராண பஞ்ச பிராணனும் நீ கிடையாது. என்டயர் சூக்ம சரீரம் உனக்கு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்குன்னு பார்த்தோம், ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். 103. அந்தகரணமேதேஷு சக்ஷுராதிஷு வர்ஷ்மணி அகமித்யாபிமானேன திஷ்டத்யாபாஸ தேஜஸா
அஹங்காரஸ்ஸ விஜ்ஞேயஹ கர்த்தா போக்தாபிமான்யயம் சத்வாதி குணயோகேன சாவஸ்தாத்ரயமுஷ்ணதே சாவஸ்தாத்ரயமஷ்ணுதே. ரொம்ப முக்கியமான டாபிக் இது, சரியா? இப்போ சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்களாக இருந்தும் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அஞ்சு அஞ்சு பத்தாச்சு, அப்புறம் பஞ்ச பிராணன், இது எல்லாமே எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது, கருவியாக இருக்குது. ஏன் கருவியாக இருக்குன்னா அதோடைய என்னெல்லாம் ஃபங்க்ஷன் என்னெல்லாம் செய்யறதுங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இங்கே என்ன டிஃபைன் பண்ணுறார் அப்படின்னா, என்ன இந்த அந்தக்கரணத்தை பற்றி சொல்கிறார். எது எது நமக்கு க்ளோஸாக இருக்குது? இந்த மைண்டு க்ளோஸாக இருக்குது, கரெக்ட். அப்போது இந்த மைண்டை பற்றி எடுத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அந்தக்கரணமானது ரெண்டு விஷயமா பிரிச்சுக்கணும். நீ என்ன பிரிச்சுக்கணும்? இந்த அந்தக்கரணத்துல அந்தக்கரணத்துடைய மேட்டர் என்ன, எதை வச்சு அந்தக்கரணமானது இருக்கு அப்படின்னு, அதோடைய ரா மெட்டீரியல் வச்சுக்கோங்களேன், திரவியம்னு சொல்லு இருக்கு, மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் அந்தக்கரணம். ரெண்டாவது வந்து அந்த அந்தக்கரணமே வந்து நிறைய எண்ணங்களை என்டர்டெயின் பண்றது, ஒரு ஒரு விதமான தாட்ஸ் வருது, கரெக்ட். அப்போ அந்த கரணம் இருக்கு, அந்த கரண விருத்தி இருக்கு, இது எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பிரிக்கிறோம். எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கண்ணாடி இருக்கு, கண்ணாடியில நிறைய காட்சி தெரியறது, மிரர் இருக்கு, மிரருடைய மிரருக்குள்ள நிறைய தெரியறது நமக்கு. ஆனா ரெண்டு ஒரே இடத்துலதான் இருக்கு, ஒன்னு விட்டா ஒண்ணு கிடையாது, இன்னொன்னு விட்டா இன்னொன்னு கிடையாது, கரெக்டா? அதே மாதிரி அந்த கரண திரவியம், அந்தக்கரண விருத்தி, கரெக்ட். இந்த அந்தக்கரணம் எப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அந்தக்கரணத்துக்கான டெக்னிக்கல் நேம் வந்து அகங்காரம், கரெக்ட். அகங்காரம் அந்தக்கரண திரவியத்தை என்ன சொல்லுவோம், அந்த மெட்டீரியல் என்ன சொல்லுவோம், அகங்காரம். இத்தனை நாள் நான் அகங்காரம் அகங்காரம்னு சொல்லியிருப்பேன், ஐ நோஷன் நான் நாங்கிற எண்ணம்னு சொல்லியிருப்பேன், அது வந்து அகங்கார விருத்தி அல்லது தாட். நீ யாரு அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், நீங்க என்ன பத்தி சொல்லுவீங்க, ஓ நானா நான் நான் அப்படின்னு சொல்லுவேன், அது வந்து அகங்கார விருத்தி, விருத்தினா தாட், கரெக்ட். ஓகே, அகங்காரம்னா என்ன அப்படின்னா, இந்த என்டயர் மைண்ட் ஸ்டஃப் அந்த கரணத்துடைய திரவியம் அல்லது மெட்டீரியல். ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் என்ன, அதான் இங்க சொல்ல போறாரு. ஏன்னா நான் மனசுல வச்சுட்டு இருக்கேன், நான் உடம்புல வச்சுட்டு இருக்கேன், இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தோம்ல, அதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு எப்படி அப்படின்னு, சரியா? ஓகே, அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா, அந்த கரணம் ஏதேஷு சக்ஷுராதி வர்ஷ்மணி, வர்ஷ்மணி அப்படின்னா உடம்ப குறிக்கிறது, கரெக்ட். அந்த கரணம் ஏதேஷு, அந்த கரணம்னா எல்லா விதமான மனசுல வரக்கூடிய மனசுன்னு சொல்றோமே அது அந்த கரணம். அப்போ இந்த அந்த கரணத்துல அந்த கரண எண்ணங்கள் ஏற்படுறது. எப்போ அந்த கரணமானது தெளிவா டெசிஷன் எடுக்கிற மாதிரி எண்ணங்களை வச்சிருக்கோ அது புத்தி ஆகிறது. எப்போ அதே அந்த கரணம் கன்ஃபியூஸ் ஆகிறதோ அப்ப அது மனசா இருக்கு, கரெக்ட். எப்போ அது வந்து என்னை பத்தியே யோசிக்கிறதோ அது வந்து அகங்காரம் ஆகிறது, புரியுறதா? இதான் நம்ம பார்த்தோம். ஓகே, அப்போ இந்த அந்த கரண திரவியத்துல தான் எல்லா விதமான விருத்தி ஏற்படுறது. விருத்தினா தாட், விருத்தி, VRUTTIன்னு போட்டுக்கணும் இங்கிலீஷ்ல, இதுல எல்லாம் சான்ஸ்கிரிட்ல இதெல்லாம் ஒழுங்கா விருத்தின்னு எழுதிக்கோ, ரெண்டு தா வரும். தமிழ்னா தா, முதல் தா, ஒரு தா தான் இருக்கு, முதல் தா. அப்போ இந்த மைக் அப்படின்னாக்க, இந்த மைக்கு எண்ணம் எனக்கு வருது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோடைய தாட் எனக்கு வருது. இந்த அந்தக்கரண திரவியம் அல்லது இந்த அகங்காரத்துல இந்த மைக்கொடிய எண்ணம் ஏற்படுறது, சரி. அப்போ மைண்டுங்கிறது வந்து என்ன சொல்லுவான்னா,
ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அது தப்பு. இங்க என்ன டிஃபைன் பண்றோம் மைண்ட்னா, மைண்டு மைண்டில் ஃப்ளோ ஆஃப் தாட் இருக்கு. மைண்ட் ஹேஸ் ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ். மைண்டே ஃப்ளோ ஆஃப் தாட் கிடையாது, மைண்டில் தாட் இருக்கு. ஓகே, அப்போ இங்க என்ன சொல்றான்னா, அந்த அந்தகரண திரவியம் அல்லது அகங்காரம், அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல் சொல்ற. இது என்னது, ஒரு சின்ன டெஸ்க், பெஞ்ச், ஸ்டூல், ஏதோ ஒன்று சொல்லுங்க. கரெக்ட். இதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா, உட், மரம் யூஸ் பண்ணியிருக்க. மனசு அந்த கரணம் சொல்கிறேன் இல்லையா, அது எந்த மாதிரி மெட்டீரியல்னா, ரொம்ப ஒரு ஃபைன் மெட்டீரியல், ஸ்பெஷல் மெட்டீரியல். அந்த ஸ்பெஷல் மெட்டீரியல் என்ன பண்ணோம்னா, அந்த மெட்டீரியலில் எல்லா விதமான எண்ணங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லை, அந்த மெட்டீரியல் கண்ணாடி மாதிரி ஆத்ம சைதன்யத்தை பிரதிபலிக்கும், ரெஃப்ளெக்ட் பண்ணும். இதில் பார்த்தா, மைக்கில் பார்த்தா மூஞ்சி தெரியாது, கண்ணாடியில் பார்த்தா தான் தெரியும். புரியுது இல்லையா? அப்படிப்பட்ட ரொம்ப சட்டிலான மெட்டீரியல் அதுதான் அந்தகரண திரவியம், அதுதான் அகங்காரம்னு இங்கே சொல்லப்படுறது. புரிஞ்சுதா? அப்போ இந்த அந்தகரண திரவியம் அல்லது அகங்காரத்தில் ரெண்டு விதமான எல்லா எண்ணத்தையும் ரெண்டாக நீங்கள் பிரிச்சிடலாம், ரெண்டாக பிரிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, ஐ தாட், நான் ஐ தாட். என்ன பற்றின எண்ணம், தாட். இன்னொரு வெரைட்டி என்னது, என்னை பற்றி இல்லாத தாட். இப்போ நான் உங்களை பற்றி நினச்சேன்னா, என்னை பற்றி நான் நினைக்கல, நான் என்னை பற்றி சாண காலத்தில் என்ன பண்ண போகிறேனோ, என்ன தான் நடக்கிறதோ எனக்கு அப்படின்னா, இது ஐ தாட், என்னை பற்றி நான் யோசிக்கிறேன். கரெக்ட், சிம்பிளாக தானே இருக்குது. அதை வந்து டெக்னிக்கலாக என்ன சொல்கிறோன்னா, அகம் விருத்தி, இதம் விருத்தின்னு சொல்கிறோம். இதம்னா எவ்ரி திங் எல்ஸ். அகம் விருத்தி அப்படின்னா ஐ தாட். கிளியர்? ஓகே. அப்போது உன்னுடைய எண்ணங்கள் மாறிண்டே வரும். சடனாக நீ உன்னை பற்றி நினைப்பேன், சடனாக நீ எதிர்க்க இருக்கிறவரை பற்றி நினைப்பேன், இந்த கோயிலை பற்றி நினைப்பேன், இல்லை ஆஃபீஸ் பற்றி நினைப்பேன். இந்த தாட்டு விஷயம் மாறிண்டே இருக்கும். ஆனால் அகங்காரம், அந்த திரவியம் இருக்கு இல்லையா, அந்த கரணம், அது எல்லா தாட்லேயும் அது காமனாக இருக்கும். கரெக்ட். கண்ணாடியில் எல்லா இமேஜும் மாறிண்டே வரும். கண்ணாடி இதுக்கு அந்த பல்லை போய் எடுத்தா என்ன பண்ணா தெரியுமா, கண்ணாடி காட்டினா, அப்போ அந்த இடத்துல கண்ணாடி காக்கும் போது டாக்டர், ஆ கண்ணாடி நல்லா இருக்கு டாக்டர், தலை கொஞ்சம் வாரிக்கவா, அப்படி கேட்கக்கூடாது. கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிக்கலாமா டாக்டர், அப்படி கேட்கக்கூடாது. என்ன பண்ணணும், அந்த இடத்துல கண்ணாடி இறக்கி நீ பாரு, உன் உள்ளுக்குள்ள என்ன பண்ணுறான்னு நீ பாரு அப்படின்னு டாக்டர் பல்லுகா டாக்டர் காட்டின்னு இருக்கா. கரெக்ட். அப்போது அதே கண்ணாடியில் நீ மூஞ்சி, மூஞ்சியோட இமேஜும் வரும், எல்லா விஷயமும் வரும். ஆனால் கண்ணாடி ஒன்று தான். கரெக்டா? அதே மாதிரி நீ என்னதான் எண்ணங்கள், உன்னை பற்றி எண்ணமாக இருந்தாலும் சரி, உலகத்தை பற்றி எண்ணமாக இருந்தாலும் சரி, அகம் விருத்தியாக இருந்தாலும் சரி, இகம் விருத்தியாக இருந்தாலும் சரி, விருத்தியானது, தாட்டானது மாறிண்டே இருக்குமே தவிர அந்த கரணமானது மாறாமல் அந்த திரவியம் அப்படியே இருக்கும், கண்ணாடி போல. சரியா? ஓகே. சரி, இப்போ என்ன பண்ணுறோம், எதெல்லாம் மேட்டரோ மெட்டீரியலோ அது ஜடமா சேத்தனமா, நான் ஒரு கேள்வி இப்போ கேட்குறேன், அல்லது நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுறேன். இது உட்டு மெட்டீரியல், உட்டு ஜடமா சேத்தனமா? ஜடம். இந்த உடம்பு ஜடமா சேத்தனமா? ஜடம். உள்ள அந்த கரணம் மனசு ஜடமா சேத்தனமா? புரியுறதா எங்க கூட்டின்னு வர்றாருன்னு? எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் உலுக்கி எடுத்துருவாரு சங்கரர், கவலையப்படாதீங்க. அப்படி ஷேக் ஆச்சேன்னா பாசிட்டிவா நம்ம திங்க் பண்றோம்னு அர்த்தம். இப்ப நான் என்ன கேட்கறேன், மனசு ஜடமா சேத்தனமான்னு கேட்கறேன். எப்போ நீ மெட்டீரியல் திரவியம்னு சொல்லிட்டியோ,
அந்த கரணம் திரவியம் மெட்டீரியல் சொன்ன உடனே என்ன ஆகிறது, ஜடம்னு வந்துடுது. அப்புறம் என்ன சொல்லுவோம், இந்த ஜீவன் நல்லபடியா பிரியணும் சொல்றோமா, பிரிஞ்ச ஜீவனுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம், எவ்வளவு செய்யறோம், உயிர் பிரிஞ்சு நல்ல நல்ல கதியை போய் அடையணும். எது பிரியறது, எது பிரிஞ்சு போறது, இந்த உடம்பு என்ன பண்ணிடுறா, உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் கண்ணாலேயே பார்க்கறோம். 25 minutes தான், ஒரு பாக்ஸில் போட்டு கொண்டு வந்து கொடுத்துருவா, இவ்வளோ பெருசாக இருக்கேனே 6 feet, 25 minutes அவ்வளோதான். அதை போய் கரைச்சிடுவா, பெசநகர் பீச்சு ஃபேமஸ், அது நிறைய விஷயத்துக்கு ஃபேமஸ், இந்த விஷயத்துக்கு ஃபேமஸ். 6 feet இத்தனை ஆயிடுதோ. ஸோ ஸ்தூல சரீரம் டிராவல் பண்ணுறதில்ல, காரண சரீரம் ஒன்றும் பண்ணாது, அது அவ்யக்த ஃபார்ம். சூக்ஷ்ம சரீரம் தான் இந்த ஜென்மாலேருந்து இன்னொரு ஜென்மாவுக்கு போகிறது. இப்போதான் இது எங்கே எங்கேயாவது போகிறதா, இந்த பெஞ்சு இந்த டெஸ்க் எங்கேயாவது போகிறதா, ஜடம் எப்படி போகும், இந்த ஜீவன் எப்படி அடுத்த ஜென்மாவுக்கு போகும் கேள்வி. அந்த கரணம் அகங்காரம் மேட்டர் ஜடம்னு சொல்லிட்டோம்னா அது ஜீவன் வேற சொல்றோமே, எப்படி அது லைவா இருக்கு? நீங்க இப்பெல்லாம் உயிரோடு தானே இருக்கல எல்லாரும், மனசு ஜடன்னு சொல்றேன், ஒரு 2 minutes எடுத்துக்கிறேன், ஒரு ஒரு கன்க்ளூட் பண்ணிட்டு இதை முடிச்சிடலாம் கிளாஸ். 1 hour ஆயிடுத்து, இப்போ நம்ம எல்லாம் உயிரோடு தானே இருக்கோம், ஜடம் உயிரோடு இல்லையே. நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்றீங்களா, இல்லை ஏதாவது சொல்லி கொடுக்க ட்ரை பண்றீங்களா, நீங்களே சொல்லிடுங்கோல. எதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டு 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 பண்றது அப்படின்னா, நான் சொன்னதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்டு இதை ரீகலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி பண்ணினாதான் சொல்றது வெறும் சப்தமா இல்லாம உங்களுக்கு ஓ புரிஞ்சுதுன்னு சொல்ல முடியும் உங்களால், கரெக்டா? அப்போ சூக்ஷ்ம சரீரத்துல 2 parts இருக்கு. ஒன்னு வந்து நம்ம இத்தனை நாள் பார்த்துன்னு வந்த மாதிரி அந்த கரணம், கரெக்ட். அந்த அந்த கரணமானது திரவியம் மெட்டீரியல் மேட்டர், மேட்டர்னா ஒரு பொருள் ஒரு விஷயம், அது ஜடம். ஆனா என்ன சொன்னோம், அந்த சட்டில் மேட்டர் அந்த அந்த கரணம் எப்படிப்பட்ட விஷயமா இருக்கு, சைத்தன்யத்தை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க இப்போ நீங்க இதை ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கணும், முன்னாடி கிளாஸ் கவனமா கேட்டிருந்தேன்னா மூன் லைட் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. மூன் லைட் இருக்கு, மூணுக்கு லைட் இருக்கா கிடையாது, மூணு ஜடம், அதுவும் ஒரு நீங்க போய் பார்த்தேன்னா ஒரு கல்லுதான் இருக்கும், அதுக்கு லைட்டே கிடையாது. நாட் செல்ஃப் இல்யூமினஸ், கரெக்ட். ஆனா எப்படி பண்றது, ரொம்ப வண்டர்ஃபுல்லா வந்து லைட்டை எடுத்து எல்லாம் அது சுத்தி இருக்கிற எல்லா அந்த விஷயம் எல்லாமே நிறைய ஔஷதம்லாம் மூணுல லைட்ல தான் வளர்றது, கரெக்டா? அப்போ சூக்ஷ்ம சரீரத்துடைய 2வது part வந்து ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், பிரதிபிம்ப சைத்தன்யம், சைத்தன்யம் பிரதிபிம்ப சைத்தன்யம், ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ்னா ஆத்மா சைத்தன்யம் சாட்சி எல்லாம் சொன்னேன், அது கான்சியஸ்னஸ். எல்லா இடத்துலையும் இருக்கிற கான்சியஸ்னஸ் என்னக்குள்ள அந்த அந்த கரணத்துல ரெஃப்ளெக்ட் ஆற ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸாகவும் இருக்கு. அப்போ ஜீவா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அஜ்ஞானி திருஷ்டியில ஒரு சாதாரணமான ஒரு பர்சன் திருஷ்டியில எப்படி இருக்கு, மொத்த சூக்ஷ்ம சரீரமும் அவனுக்கு ஜீவன். நீ இப்ப வேதாந்தம் படிச்சு இந்த விவேக சூடாமணில கேட்கும் போது ஜீவன் அப்படின்னா நீ என்ன சொல்லணும், பிரதிபிம்ப சைதன்யம் நீ சொல்லணும், கரெக்ட். என்ன புரியுறது, சூக்ஷ்ம சரீரம் இந்த மனசு அந்த கரணம்னா ஜடம், அதுல பிரதிபலிக்க கூடிய அந்த சைத்தன்யம் ரெஃப்ளெக்டட் சைத்தன்யம், அதை தான் ஜீவன் ஜீவா அப்படின்னு சொல்றோம். அப்போ அது ரெஃப்ளெக்ட் ஆகிறதுனால உயிரோட இருக்கேன், எல்லாம் நான் செய்ய முடியறது. ஆனா என்னது, அது கடன் வாங்கின பவர், மூன் லைட் மாதிரி, அதுக்கா பவர் கிடையாது, புரியறதா? அப்படி அகம் என்ன சொல்றது அப்படின்னா, சுருக்கமா முடிச்சிடலாம், அந்த கரணமேதேஷு சக்ஷுராதிஷு வர்ச்மணி அகம் இதி அபிமானேன திஷ்டதி வாச
திஷ்டத்ய ஆபாச தேஜசா. ஆபாச தேஜசாக்கு தான் இத்தனை நேரம் சொன்னேன். என்ன ஆபாச தேஜசா? ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், பிரதிபிம்ப சைதன்யம், ஜீவா. ஓகே, அந்த ஜீவா ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், அது இருக்கிறதுனால மைண்ட் ஆக்டிவா இருக்கு, லைவா இருக்கு, உயிரோட இருக்கு, எல்லாமே ஆக்டிவா இருக்கு. அதனால என்ன ஆயிடுறது? இந்த அகங்காரம் என்ன பண்றது? நான் இந்த மனசு அப்படின்னு முடிவு பண்றது. அகம் இது அபிமானேன, இந்த மைண்ட் ஆக்டிவா இருக்கு இல்லையா, அதனால தான் எல்லாம் பண்ண முடியுறது இல்லையா. அதனால என்ன ஆயிடுறது? மைண்ட் தான் நான் அப்படின்னு முடிவு பண்றேன். ஆனா என்னது? அந்த கரண ஆபாச தேஜசா, அந்த கரண சக்ஷுர் ஆதி எல்லாம் வந்து என்னது? பர்ஷ்மணி. பர்ஷ்மணினா உடம்பு, அந்த கரணமா? அந்த கரணம். இந்த அந்த கரணத்துல ஏற்படக்கூடிய அந்த சைத்தன்யம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அது ஆக்டிவா இருக்கு. அது கரணம் மட்டுமே. அது தெரியாம என்ன பண்றேன்? அகங்காரம் என்ன பண்றது? நான் தான் மனசுன்னு முடிவு பண்றது. நான் தான் மனசுன்னு முடிவு பண்ணதுனால இந்த உடம்பும் நான் தான் அப்படின்னு முடிவாகிறது. புரியுதா? நான் நான் சொல்றது வந்து எங்க எப்படி கிளைம் பண்றேன், எதனால நான் இந்த உடம்பு சொல்றேங்கிறத சொல்றேன். அதை பிரிச்சு காட்டி நீன்னு சொல்றியே, நீ கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், பிரதிபிம்ப சைத்தன்யம். இந்த ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம், ஜடம், ஆப்ஜெக்ட், இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் ஆப்ஜெக்ட். நீ யாரு? தது த்வம்மசி சொல்றார்ல, தது த்வம்மசி. அந்த த்வம் இந்த ஜீவன், பிரதிபிம்ப சைத்தன்யம் அல்லது ஜீவாத்மா, அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இஸ் பரமாத்மா கான்சியஸ்னஸ். தேர்ஃபோர் நீ தத்துவமசி, நீயும் அந்த பரமாத்மாவும் ஏக ஆத்ம சைத்தன்யம், ஏக ஆத்மா, ஜீவாத்மா, பரமாத்மா. அப்ப நீ அஜ்ஞானி திருஷ்டியில பார்த்தேன்னா ஜீவாத்மா அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவேன். இங்க நீ படிக்க வந்த உடனே இந்த ஞானம் உனக்கு கிடைச்ச உடனே நான் அப்படின்னு சொன்னேன்னா இந்த உடம்போட கான்டெக்ஸ்ட்ல நீ மினிமம் ஸ்தூல சூக்ம காரண சரீர சாட்சி சைத்தன்யத்தை சொல்லணும். அந்த சாட்சி சைத்தன்யம் த்வம், த்வம், தது. எது தது? எல்லா சைத்தன்யமும் பரமாத்மா அப்படி சொல்றோம் இல்லையா, அது சர்வகதா ஆத்ம சைத்தன்யம். இது ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு ஞானம் புரியுது இல்லையா. அப்போ இதே விஷயத்த வந்து ரெண்டு மூணு ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த சூக்ஷ்ம சரீரத்தை கன்க்ளூட் பண்ணி அடுத்தது இதோட அடுத்த மலை ஏற போறோம். என்ன அடுத்த மலை ஏறி காரண சரீரத்துக்கு அடுத்த கிளாஸ் போலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். அடுத்த வாரம் வந்து மார்கழி முடிய வரும்போது நமக்கு ஆருத்ரா தரிசனம் இருக்கு. யூஸ்வலாக டிசம்பர்ல வரும், இந்த வாட்டி ஜனவரியில வருது. ஸோ அதுக்கான ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இங்கே அதிகமாக இருக்குது. அதனால் அடுத்த செவ்வாய்க்கிழமை இங்கே கிளாஸ் இருக்காது.